அனைவருக்குமே வணக்கம். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜபல்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் சரியா மே 12 2021 வாகல சோனு மற்றும் காயத்ரி அப்படின்ற தம்பதினருக்கு நல்ல விதமாக திருமணம் முடிஞ்சிருந்திருக்கு. அந்த சமயத்தில் செகண்ட் லாக்டவுன் அப்படிங்கிறதுனால யாருமே அந்த அளவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்துக்கு வராமலே போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த தம்பதினருக்கு திருமணமாகி 4 நாட்கள் கழித்து சரியா மே 16 2021 வாகல சோனுவோடைய மனைவியான காயத்ரியோடைய மொபைல் போன் ரிப்பேர் ஆயிட்டதுனால அது சரி பண்ணுவதற்காக பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் காலை 9 மணி வாகல தன்னுடைய வீட்டில் இருந்து சோனு கிளம்பி இருந்திருக்காரு. ஆனால் அப்படி கிளம்பி போன அந்த சோனு ஈவினிங் ஆகியுமே வீட்டுக்கு வராததுனால பதட்டமான புது மனைவியான காயத்ரி அப்படின்றவங்க உடனடியாக சோனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் சோனுவோடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி, எப்படியும் நைட் ஆனால் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவு வரைக்குமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் சோனு வராமலே போகிறாரு. இதனால் பதட்டமான காயத்ரி தன்னுடைய குடும்பத்தார்கள்கிட்ட இதை பற்றி சொன்னதுமே அவர்களும் அவருக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க நண்பர்களுடைய வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது யாருமே சோனு இங்கே வரவே இல்லை அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு சோனுவுடைய அண்ணனான நாராயணன் அப்படின்றவர் எந்த கடைக்கு போகிறான் அப்படின்னு ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி காயத்ரி கிட்ட கேட்கும்போது அதை பற்றி அவங்களுக்கு சரிவர எதுவுமே தெரியாமலே போயிருந்திருக்கு. இதனால் அந்த நாராயணன் அப்படின்றவர் பல இடங்களில் சோனுவை தேடி பார்த்துருந்துருக்காரு. அந்த டவுனுக்கெல்லாம் வந்து தேடி பார்த்துருந்துருக்காரு. நிறைய செல்ஃபோன் கடையெல்லாம் விசாரிச்சிருந்திருக்காரு. ஆனால் எங்கேயுமே சோனுவை பற்றின எந்த ஒரு தடையுமே கிடைக்காமலே போகுது. திருமணமாகி இப்போ தான் ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்தார்கள் பரபரப்பாக இரவு முழுக்க நிறைய இடங்களில் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அன்றைய நாள் சோனு கிடைக்காததுனால மறுநாள் மே 17 2021 வாக்கில் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளும் தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இந்த வழக்கில் பெருசாக எந்த ஒரு நாட்டமும் காட்டாமல் அப்படியே விட்டுருந்துருக்காங்க. இதனால் இந்த குடும்பத்தார்கள் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா நாமளே சொந்தமாக தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரம் முழுக்க இருக்கிற ஏரியாவில் இந்த சோனுவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தொடர்ந்து இந்த சோனுவோடைய குடும்பத்தார்கள் தேடிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் சோனுவோடைய அண்ணனான நாராயணனுக்கு ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, சோனு ஓட்டிகிட்டு போன அவங்க அப்பாவுடைய பைக் இங்கே இருக்கிற ஹரிகர் அப்படின்ற காட்டுப்பகுதிக்கிட்ட நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நாராயணன் பட்டேல் அப்படின்றவர் தன்னுடைய குடும்பத்தார்கள் மற்றும் நண்பர்கள் அழைத்து கொண்டு சம்பவ இடத்துக்கு போயிட்டு அங்கே அந்த பைக்கை பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு சோனுவோடைய பைக் நிப்பாட்டப்பட்ட இடத்துல ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வீசுறதுனால எந்த இடத்துல இருந்து துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாருமே காட்டுப்பகுதிக்குள்ளே இறங்கி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தீவிரமாக அந்த காட்டுப்பகுதியில் தேடிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் மரத்தடியில் நீல கலரில் ஒரு ரோப்பு ஒன்று கிடச்சிருந்துருக்கு. அதாவது சைக்கிளில் நம்ம பேக்கை கட்டுறதுக்கு ஒரு ரோப்பு ஒன்று பயன்படுத்துவோம்ல, அந்த மாதிரியான ரோப்பு அந்த இடத்துல கட்டப்பட்டிருந்திருக்கு. அது கூடவே கடைசியாக சோனு என்ன டிஷர்ட் போட்டிருந்தாரோ அந்த டிஷர்ட் அந்த இடத்துல இருந்து கிடைக்குது. அது கூடவே அவருடைய பனியன் செருப்பு போன்ற பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல கிடந்திருந்திருக்கு. இந்த பொருட்கள் கிடக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரத்திலேயே தான் ஒரு மனிதனுடைய எலும்புக்கூடு, நாய்கள் மற்றும் காட்டு விலங்குகளால் சூறையாடப்பட்ட எந்த மாதிரியான ஒரு எலும்புக்கூடு அந்த இடத்துல கிடக்குமோ அந்த மாதிரியான எலும்புக்கூடு பயங்கரமான துர்நாற்றத்தோட இடுப்புக்கு கீழே சதைகளோட அந்த இடத்துல இருந்து கிடைச்சிருந்திருக்கு. இதனால பதறி போன அந்த குடும்பத்தார்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கு பிறகு அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. அன்னைக்கு புதிதாக திருமணமான அந்த சோனுக்கு என்ன தான் நடந்துச்சு? சோனுவோடைய புது மனைவியான காயத்ரிக்கு இதில் ஏதாவது இன்வால்மெண்ட் இருக்குமா? 2021 மத்திய பிரதேசத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான, ரொம்பவும் கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்டில் 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத பண்ணுங்கள். நிறைய பேர் நான் கேட்டதெல்லாம் அதை பண்ணுறீங்க, அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னமும் கமெண்ட் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி விடுங்க.
மீட்டெடுக்கப்பட்ட எலும்பு கூட போபால் நகரில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு மருத்துவர்கள் அந்த எலும்பு கூட சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சடலத்தில் இருந்த சதைகளை விலங்குகள் சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னும், ஆனால் அந்த எலும்பு முறிவுகளை வச்சு பார்க்கும்போது விலங்குகள் கடித்ததுனால ஏற்பட்ட எலும்பு முறிவுகள் மாதிரி தெரியல. இதனால் யாரோ திட்டமிட்டு தான் இவங்களை கல்லாலையோ அப்படி இல்லைன்னா கட்டையாலையோ அடித்து அவங்களுடைய எலும்புகளை உடச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. போலீஸ் அதிகாரிகள் கிரைம் சீனில் இருந்து ஒரு பாறாங்கல்ல மீட்டெடுத்திருக்காங்க. அந்த பாறாங்கல்ல ரத்த கரைகளும் இருந்திருக்கு. ஒருவேளை இந்த பாறைக்கல்ல கொண்டு தான் இந்த நபருடைய தலையை உடைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அந்த சமயத்தில் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வழக்குடைய மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் டீம் அந்த மாவட்டத்துடைய எஸ்பியால் நியமிக்கப்படுது. அதன் பிறகு இந்த டீம் கடைசியாக இந்த சோனு யார் யார்கிட்டலாம் பேசினார், இவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, அவருடைய மனைவியான காயத்ரி வேறு யாருக்காவது கால் பண்ணியிருந்திருக்காங்களா, அவங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. மேற்கொண்டு இவங்க ஊரில் இருந்து அந்த டவுனுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய பாதைகளில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது சோனு அந்த பாதைகளில் போகவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இதை வச்சு பார்க்கும்போது வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அந்த காட்டுப்பகுதியிலேயே தான் இவர் நிப்பாட்டப்பட்டு அதன் பிறகு கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. மேற்கொண்டு மெடிக்கல் ரிப்போர்ட்லேயும் சம்பவம் நடந்த நாளான மே 16 மதியம் 12 இருந்து 3 இவர் இறந்து போயிருப்பார் அப்படின்ற ரிப்போர்ட் வந்திருந்திருக்கு. இதனால் இந்த சோனு கடைசியாக யார்கிட்ட பேசினாரோ அவங்கள தான் நம்ம விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெண்ணுடைய பெயரில் இருந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு 20 தான் ஆகுது. அவங்களுடைய பெயர் மது பட்டேல். இந்த மது பட்டேலை பற்றி போலீஸ் அதிகாரிகள் சீக்கிரட்டாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இந்த சோனு தன்னுடைய தங்கச்சியை இந்த மது பட்டேலுடைய அண்ணனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரு விதத்தில் இந்த மது பட்டேல் அப்படின்ற பெண் சொந்தக்கார பெண் அப்படிங்கிறதுனால அந்த மது பட்டேலை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் புது மனைவியான காயத்ரி கிட்ட இதை பற்றி கேட்கும்போது காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, 3 முன்னாடி இந்த மது எனக்கு கால் பண்ணா, எனக்கு கால் பண்ணி என்னுடைய கணவரை ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருந்தா. நானும் இதை பற்றி என்னுடைய கணவர்கிட்ட கேட்டேன், அவரும் நான் இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் இப்போ இறந்துருக்கிறத பார்த்ததும் எனக்கு மது பட்டேல் மேலே தான் பயங்கர சந்தேகம் வருது அப்படின்னு காயத்ரி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இதனால் மது பட்டேல் கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது, நீ ஏன் கடைசியாக சோனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நான் சும்மா தான் கால் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சோனுவை உனக்கு எப்படி தெரியும், சோனுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை, அவனுடைய கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு இந்த மது பட்டேல் சொல்லியிருந்திருக்கா. இப்போது உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் மது கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் சோனுவுடைய கொலை வழக்கை பற்றி எதையுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீ ஏன் அதை பற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுடைய முகம் எல்லாமே மெல்ல மெல்லமாக மாற ஆரம்பிக்குது. தொடர்ந்து மது கிட்ட, நீ உண்மையை ஒத்துக்கிட்டால் உனக்கு குறைவான தண்டனை தான் கிடைக்கும், உன ஈஸியாக இந்த வழக்கில் இருந்து நாங்கள் காப்பாற்றுறோம், அதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எங்கள் கிட்ட சொல்லிடு அப்படின்னு பணிவாக சொல்லும்போது இறுதியாக மது நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்காங்க. ஜபல்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் பிரேம் பட்டேல் அப்படின்றவருக்கு மொத்தம் 3 அதில் முதலாவதாக பிறந்தவன் நாராயணன் பட்டேல், இரண்டாவதாக தான் இறந்து போன சோனு பட்டேல், மூன்றாவதாக நித்தி பட்டேல் அப்படின்ற ஒரு பெண்ணும் பிறந்திருக்காங்க. இந்த நித்தி பட்டேல் அப்படின்ற பெண்ணை தான் 2019 வாக்கில் மது பட்டேலுடைய அண்ணனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் மது பட்டேலுடைய வீட்டுக்கு இந்த சோனு அடிக்கடி தன்னுடைய தங்கையை பார்க்கறதுக்காக போயிருந்திருக்கான். அந்த சமயங்களில் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நட்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த சோனு அடிக்கடி ஜோக் சொல்லிக்கிட்டே இருப்பான், இதனால் அந்த இருக்கிற இடத்தையே ரொம்பவே சிரிப்பாக வச்சுருப்பான். இதனால தான் மது பட்டேலுக்கு இந்த சோனுவை பிடிச்சு போகுது. இதனால் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்து ஒரு கட்டத்தில் காதலர்களாகவும் மாற ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய காதல் ரெண்டு வீட்டுக்குமே தெரியாது. இதனால் தொடர்ந்து சீக்கிரட்டாக இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நகர்த்திட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் தான் சோனு தன்னுடைய சகோதரியோடைய வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருக்கான். அந்த சமயத்தில் திடீர்னு லாக்டவுன் போட்டதுனால யாருமே எங்கேயுமே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது. முதல் லாக்டவுனில் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் போட்டதுனால வேறு வழியே இல்லாமல் சோனுவும் அந்த இடத்துல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பித்ததும் இவர்கள் ரெண்டு பேருமே இன்னும் நெருக்கமாவதற்கான சூழ்நிலைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கு. நாட்கள் நகர நகர இந்த ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது, ரெண்டு பேருடைய குடும்பத்தார்கள் இல்லாத சமயத்தில் வீட்டில் ஒன்றா மீட் பண்ணிக்கிறது, அந்த சமயங்களில் இந்த சோனு நெருக்கமாக இருக்கிற எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கான்.
நாட்கள் நகர நகர ரெண்டு குடும்பத்தார்களுக்கும் இந்த ரெண்டு பேருடைய காதலை பற்றி தெரிஞ்சதுமே ரெண்டு பேரையும் திருமணம்லாம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களில் வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக சோனு அப்படின்றவனுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்து காயத்ரி அப்படின்ற ஒரு பெண்ணை ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. மறுபக்கம் சோனுவும் தன்னை கண்டுக்காததுனால இந்த பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் மது பட்டேலுடைய வீட்லேயும் வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியாக விஜய் பட்டேல் அப்படின்ற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருந்திருக்காங்க. ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு திசைகளில் போய் கொண்டு இருக்கு. அப்போ தான் திடீர்னு இந்த சோனு இந்த மதுவுக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணணும், ஆனால் அந்த மீட்டிங் தான் கடைசி மீட்டிங்காக இருக்கணும், அந்த மீட்டிங்கில் நமக்குள்ள எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் மதுக்கு இதை கேட்டதுமே ரொம்பவே பேரதிர்ச்சி ஆகுது. எப்படியும் இவன் தன்னை திருமணம் பண்ணிக்க மாட்டான், அதனால் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மது ஆரம்பத்தில் நிராகரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் சோனு என்ன பண்ணியிருந்திருக்கானா, தங்கிட்ட இருக்கிற வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ்லாம் காட்டி அந்த பெண்ணை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். தொடர்ந்து அந்த பெண் அவனை மீட் பண்ணாமலே அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இதற்கு நடுவில் அவனுக்கு திருமணத்திற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த மது பட்டேலுக்கு கால் பண்ணி மிரட்டியிருந்திருக்கான். அப்போ தான் மது பட்டேல் சோனுவோடைய மனைவியான காயத்ரிக்கு கால் பண்ணி இதே மாதிரி என்னை மிரட்டுறா, நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு சோனுவை காயத்ரி கண்டிக்கும் போது, நான் இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் புதிதாக வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம், இதனால் அவளுடைய கான்டாக்டே நான் முழுவதுமாக கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகு தான் திருமணமாகி 4 நாட்கள் கழித்து இந்த காயத்ரியோடைய மொபைல் ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் டவுனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் வீட்டை விட்டு கிளம்பியும் வந்திருந்திருக்கான். ஆனால் இந்த சோனு தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மது பட்டேல் அப்படின்ற பெண்ணுக்கு கால் பண்ணி, நான் கடைசியாக உன்னை ஒரே ஒரு முறை மீட் பண்ணணும், அந்த மீட்டிங்கில் நம்ம ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நான் உன்னை எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த சோனு பட்டேல் சொல்லியிருந்திருக்கான். ஆனால் மறுபக்கம் மது பட்டேலுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அந்த சமயத்தில் மது பட்டேல் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவன் இந்தளவுக்கு பண்ணுறானா, இவனுக்கு சரியான பாடத்தை நம்ம புகட்டணும், நம்மளையும் இவன் ஏமாத்திட்டான், இவனை உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணுவதற்குண்டான பொருட்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய பேக்கில் எடுத்துக்கொள்கிறாங்க. அதே சமயம் அந்த சோனுக்கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நான் நீ கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு சம்மதம் தான், நான் உன்னை மீட் பண்ண வரேன், ஆனால் என்னுடைய ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை என் கண்ணு முன்னாடியே நீ டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரின்னு சோனு சம்மதம் தெரிவித்து தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பியிருந்திருக்கான். மது பட்டேல் தன்னுடைய அத்தை மகளான நிமிஷா அப்படின்ற பெண்ணை அழைத்து கொண்டு ஹரிகர் அப்படின்ற காட்டுப்பகுதிக்கிட்ட வந்திருந்திருக்காங்க. ஆனால் அவன் சொன்ன டைமிங்கில் மது பட்டேல் வராததுனால உடனடியாக மது பட்டேலுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், நீ அங்கேயிரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்தில் தன்னுடைய அத்தை மகளை அழைத்து கொண்டு அந்த அத்தை மகளையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த சோனுவை வந்து மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த இரண்டு பேருமே காட்டுப்பகுதிக்குள்ள ஒரு புதர் நிறைந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அங்கே வெட்டப்பட்ட ஒரு மரத்துக்கு மேலே இந்த சோனுவை படுக்க வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு அந்த சோனுக்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக ரொம்பவே உல்லாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தோடைய அவனை அந்த மரக்கட்டையில் படுக்க வச்சு இவன் இடுப்புக்கு மேலே இந்த பெண் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அந்த சமயத்தில் சோனுக்கு தான் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட போகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்ததுனால அவனுடைய மைண்டு ஃபுல்லாக மது பட்டேல அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருந்திருக்கு. இந்த சமயத்தில் மது பட்டேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ரெண்டு பேரும் புதுசாக இதை பண்ணலாம், நான் உன்னுடைய கைகால்கள் ரெண்டுத்தையும் இந்த மரத்தில் கட்டிடுறேன், உன்னுடைய கண்ணையும் கட்டிடுறேன், அதன் பிறகு நான் உனக்கு பண்ணுறேன், அது எப்படி இருக்குங்கிறத நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு கொஞ்சம் வியடாக தெரிஞ்சாலும் கூட அதற்கு சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்கான். அவனுடைய சம்மதத்தோடைய அவனுடைய கால்கள் கட்டப்படுது, கைகள் எல்லாத்தையுமே அந்த மரத்தில் கட்டப்படுது, இறுதியாக அவனுடைய கண்ணையும் கட்டி அவங்ககிட்ட ரொம்பவே நெருக்கமாக போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் சோனு எதிர்பார்க்காத நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷார்ப்பான கல்லை எடுத்து அவனுடைய தலையிலேயே பயங்கரமாக அடிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து வெறிகொண்ட மிருகம் மாதிரி கண்ணா பின்னான்னு மது சிங்கிளாலாக அவனுடைய தலையை உடைச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து சோனு கத்துனாலும் உடனடியாக ரோப்பை எடுத்து அவனுடைய கழுத்தை இருக்க ஆரம்பித்ததுமே கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய உயிர் துடிக்க துடிக்க அந்த உடம்புல இருந்து போயிருந்திருக்கு. மறுபக்கம் சத்தம் கேட்டு தூரத்தில் நின்று கொண்டு இருந்த மது பட்டேலுடைய அத்தை மகளான நிமிஷா அப்படின்றவங்க சம்பவ இடத்து வந்து பார்க்கும்போது ஒரே இரத்த கரைகளோட இந்த பெண் மது பட்டேல் காணப்படுறத பார்த்துருந்துருக்காங்க. உடனடியாக மது பட்டேல் அந்த இடத்துலையே தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கொண்டு அங்கே இருக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு எஸ்கேப்பும் ஆகியிருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த கையோட கொலை சம்பவத்தில் பயன்படுத்தின அந்த துணியை எரிச்சிருந்திருக்காங்க. அது கூடவே சோனு பட்டேலுடைய மொபைலையும் எரிச்சிருந்திருக்காங்க.
மறுபக்கமா அந்த காட்டுப்பகுதியில அநாத பிணமா சோனு பட்டேலுடைய சடலம் அந்த இடத்துல கிடந்திருந்திருக்கு. அந்த சமயத்துல மது அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சோனுடைய உடம்பு அந்த மரக்கட்டையில தானே படுத்திருந்தது, அதை கீழே தள்ளி விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் காட்டு விலங்குகள் அதை சூறையாடி இருந்திருக்கணும். கொஞ்சம் நாட்கள் கழித்து போலீஸ் அதிகாரிகள் வந்து பார்க்கும்போது எலும்பு மற்றும் சதையோட கலந்த நிலையில ஒரு அழுகின நிலையில அந்த இடத்துல இருந்து சோனுடைய சடலத்தை போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த மது பட்டேல் கிட்டே இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு மது பட்டேலுடைய அத்தை மகளான நிமிஷா அப்படின்ற பெண்ணையும் கைது பண்ணுறாங்க. அந்த சிறுமிக்கு அந்த சமயத்தில் 17 வயது அப்படிங்கிறதுனால சிறார் நீதிமன்றத்திலையும் ஆஜர் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு மதுவை கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த கிரைம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷன்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மது பட்டேலுக்கு எதிராக ஐபிசி செக்ஷன் 302, 201 அப்படின்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலில் தற்போதைக்கு அடைச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த சோனு மாதிரியான ஆட்களும் நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இந்த சோனுவோடைய சம்பவத்தை பற்றியும் மதுவோடைய செயல் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு 5 எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.